Meenakshi Ammal Dental College and Hospital, Madravayal, Chennai, ranks number 2 in Tamil Nadu by IIRF. Like pannunga, share pannunga, kevalam kevalama enai thitti comment pannunga, LittleTalks ku subscribe pannunga. வணக்கம் 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 ப்ரோ. உங்களை வந்து கணேஷ் அப்படின்னு சொல்றத விட பெப்பா அப்படின்னு சொல்றது எனக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸுக்கும் கணேஷ் யாருக்கும் தெரியாது. அப்ப நாங்க ரிவீல் பண்றோம் கணேஷ் இல்ல அப்படி இல்ல கணேஷ்னு கேட்டா யாருன்னு வைங்க பெப்பா அப்படின்னா. நான் வந்து இந்த ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சதுல பெப்பான்னா தெரியணும்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவ்ல இருக்கு. ஆமா ஆமா ஓகே பெப்பானே போயிடலாம். உங்களை பார்த்தோன்னு எனக்கு கேட்க வேண்டிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ரோபோட்டிக் சம்பந்தமா படிச்சுட்டு எப்படா ஃபுட் பிளாக் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எப்படி நடந்துச்சு ஃபுட் பிளாக்? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, காலேஜில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ அதுக்கிட்ட தான் அது வந்து ரோபோட்டிக்ஸ் டைப் சொன்ன மாதிரி தான். அங்கே நாங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்போம். ஸோ ஹாஸ்டலில் வந்து சாப்பாடெலாம் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு தெரியும், அழுத்து போயிடும். ஏன்னா அது டெய்லி ஒரே மெனு தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ வெளியே சாப்பிட்டுட்டு நான் அப்போ என்னென்னா ரிவ்யூ எழுதுவேன். ஓ சரி, பெருசாக எழுதுவேன். இந்த மாதிரி சாப்பாடு இப்படி இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் இப்படி இருந்துச்சு, இவங்க இது சொன்னாங்க அதை சொன்னாங்க ஃபுல்லாக எழுதுவோம். ஸோ எழுதிட்டு அந்த அது மாதிரி போஸ்ட் பண்ணுவோம். அது வந்து நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் நல்லா பண்ணுறீங்க தம்பி, நல்லா பண்ணுங்க, எங்கள் கடைக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதை அப்படியே சும்மா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா, இந்த ஃபுட் வீடியோலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ரிவ்யூவில் ஒருத்தவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, சமைச்சிட்டு சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் வீடியோ. அந்த மாதிரி வீடியோஸ் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ஓகே. ஸோ அது பார்த்து பிடிச்சி போய் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்சோட வேலை கிடச்சிது, அப்பயும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலை கிடச்சமோனே லைக் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒர்க் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோவா ஒரு ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணலாமான்னு சொல்லி இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இல்லை, நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி இதில் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். வீட்டில் சொல்ல வேலையை விட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் நான் சொன்னேன் வீட்டில். இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன், இது வந்து நல்லா போயிட்டுருக்கு, நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இப்போ வந்து சூப்பராக போயிட்டு. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. அதுவும் எப்படி தான் நீங்கள் சாப்பிடும்போது எனக்கே பார்த்தாங்க, எனக்கே இந்த சாப்பாடு மேலே லவ் வந்துரும்போல. ஏன்னா சில பேர் பிரியாணி சாப்பிடாமல் இருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களுக்கே அந்த பிரியாணி மேலே ஒரு லவ் வந்துடும் போல. எப்படி உங்களுக்கு அந்த சாப்பாட்டு மேலே எப்படி ஒரு லவ், அது ஒர்க் அவுட் ஆகும்னு எப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் தோணியிருக்கும்ல, இது ஒர்க் அவுட் ஆகுண்டா அப்படின்னு, அது எப்போ தோணுச்சு? சாப்பாடு மேலே எப்படி அந்த லவ் உங்களுக்கு? சாப்பாடு லவ் வந்து இப்போலேருந்து வந்துருச்சு, காலேஜ் அந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்துருச்சு. இப்போ ஃபுட்டு எப்படின்னா, காலேஜ் எஸ்ஆர்எம் இருக்குன்னு தெரியும். எஸ்ஆர்எம்ல சண்டே காலங்கத்தால் சோலாபுரி போடுவாங்க. ஓகே ஓகே. சண்டே வந்து நான் என்றைக்குமே வந்து லெட்டராக இருந்தேன் காலேஜில் வந்து. ஏன்னா சில நாளில் வந்து காலேஜ் வந்து கட்டே இருக்குது. சண்டே மட்டும் காலங்காத்தால 7 மணிக்கு இருந்துருவேன், 6:30 இருந்துருவோம். 7 மணிக்கு மெஸ் திறப்பாங்க, போயிட்டு ஒரு 2-3 சோலாபுரி சட்னி சென்னா சேர்த்து சாப்பிட்டு ஒரு காஃபி, அரை டம்ளர் காஃபி குடிச்சுட்டு போய் தூங்கிடுவேன். சொல்லும் போது சாப்பிடும் போல சூப்பராக இருக்கும். சண்டே நாங்கள் எழுந்துக்கிறது அதுக்கு தான் போய், அதுவும் செம்மையாக இருக்கும். அதனால வந்து ஃபுட்டு வந்து பயங்கரமாக இதாகிடுச்சு. அதுவும் இந்த பிளாகிங் வந்தோடனே இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் இப்போ நிறைய இடத்துக்கு போய் நிறைய ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து காமிக்கிறீங்க, ப்ரமோட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்லை நீங்களே சொந்த காசு போட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதா? இப்போ லைக் ஊருக்குலாம் நாங்கள் போனோம்னா, இப்போ மதுரை கோயம்புத்தூர்லாம் நாங்கள் போயிருந்தோம். மதுரை நீங்கள் பார்த்துருந்தீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ மதுரையில் வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் செலவு பண்ணோம். அங்கே தங்கினதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுவோம். சொந்த காசு போட்டு எல்லாம் நாங்கள் தான் செலவு பண்ணுவோம். இதுலேயும் என்னென்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு காசு கொடுக்காது. எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் தான் மீனாக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் காசு தர மாட்டான். ஓகே, அந்த காசை நான் எதில் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வருவாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ப்ரொமோஷன் வராங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். எண்ட் ஆஃப் த டே காசு செலவு பண்ணி சாப்பிடுவோம், வர காசு திருப்பி சாப்பாடு செலவு பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு காசுங்கிறது நிலையாக இருந்ததே நிலையாக இல்லை. சேவிங்ஸ் வந்து எப்படின்னா மாதம் மாதம் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுப்போம். ஏன்னா வந்து ஒரு நிலையான பேமெண்ட் வர சொன்ன மாதிரி ஒரு மாதம் நிறைய வரும், ஒரு மாதம் ட்ரையாக வரவே வராது, ஒரு மாதம் வந்து மீடியமாக வரும். இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு என்ன மனசு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டீங்கன்னா நீ கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சும்மா ஒரு கைஸ் நான் வந்து ஒரு மாதம் பிரேக் எடுத்துட்டு அமெரிக்கா போகிறேன்லாம் இது பண்ண முடியாது. ஓகே, வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், கண்டென்ட் போட்டே இருக்கணும். ஓகே, இப்போ சின்ன வயசுலலாம் என்னைய பார்த்து சொல்லியிருக்காங்க, நான் ஏதாவது எல்லாரையும் விட்டுட்டு சாப்பிட்டேன்னா உனக்கெல்லாம் வயிறு சரியில்லாமல் போயிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது உங்களுக்கு அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை நேரில் வந்து? அப்படி நிறைய நிறைய யார் பார்த்தாலுமே ப்ரோ நீங்கள் இப்படி ப்ரோவில் சாப்பிட்றீங்க, பொறாமையாக இருக்கு ப்ரோ அப்படின்னா. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மாலில் ஐ திங்க் இஎம்ஆலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தாங்க ப்ரோ எப்படி ப்ரோவில் சாப்பிட்றீங்க, அதனால ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் ப்ரோ,
நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களோடே நம்மளோட நம்பர் கொடுங்க வாங்க ஒன்றா சாப்பிட்லாம்னு சொல்லி நம்பர் வாங்கி நாங்கள் இதெல்லாம் பேசி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதனால வந்து யாராவது வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா வாங்க சாப்பிட்லாம்னு கூப்பிட்டே போயிடுவேன். அப்படி ஒரு விஷயம் கூட இருக்கு. யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா, நிறைய இந்த சோசியல் மீடியால செலிபிரிட்டியா உள்ளவங்க வந்து நான் கார் வாங்கிட்டேன்டா அப்படின்னு ஒரு ஸ்டோரி போடுவாங்க, இல்ல ஒரு போஸ்ட் போடுவாங்க, அதை நாலு பேர் எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கார் வாங்கிட்டீங்களா இல்லையா? இல்ல, கார் வந்து வீட்டுல இருக்கு. அப்பா எல்லாமே நான் இப்ப வண்டி போது கூட அப்பா வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீடு தான். ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ சம்பாதிக்கலாம் சேர்த்து வச்சு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான், அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல வீடை முடிச்சிடலாம், அதுக்கடுத்து வீடு எல்லாம் பார்க்கலாம் சொல்லி இப்போதைக்கு அதில் தான் இன்வெஸ்ட். இது நான் எங்கேயும் சொல்ல, இப்போதான் சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். ஆமா, ஏன்னா இப்போதான் கட்டிக்கிட்டே இருக்காங்க. லைக் நம்ம ஒரு 15 க்ளோஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி, அதில் ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணி இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 1 இயர்ல முடிஞ்சிடும். இப்போ வந்து எனக்கு நம்ம சந்தோஷமா எல்லாம் நீங்க சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி இவ்வளோ தூரம் வந்திருக்காரா, இவரோட ஸ்டார்டிங் டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம இதெல்லாம் விட்டு போயிடலாம் அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னைக்கு நடந்துச்சு எப்போ? தாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாது வீடியோ. இப்போ நீங்கள் போய் பெர்மிஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் யார், ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பெர்மிஷன் கேட்கணும். கிச்சனில் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, நீங்கள் அவங்க காலில் விழணும். இப்போலாம் நான் பெங்களூரில் வந்து ஒரு கடையில் காலில் விழாத குறையாக விழுந்து, ப்ளீஸ் சார் ஹெல்ப் மீ, நான் சென்னை, நான் இன்றைக்கே சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ சொல்லி கிச்சனுக்குள்ளே போய் வீடியோ எடுத்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பட்ட கஷ்டத்தினால தான் இப்போ கொஞ்சம் நான் ஜாலியாக இருக்கேன். அதனால் வந்து ஆனால் அந்த கஷ்டம்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஜாலியாக பண்ணேன், எனக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ மதுரை போவோம், ஒரு 7 நாள் எடுப்போம், ஷூட் பெண்டு நிமிர்ந்துடும், ஒரு நாளைக்கு 5 கடை 6 கடை போகணும். நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிடுவீங்க மனுஷன் தானே, நீங்கள் புரியுது புரியுது. சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஷூட்டும் நாங்கள் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் ஒன்ஸ் நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம், எப்போ அடி ஒரு மாதத்துக்கு கண்டென்ட் இருக்குப்பா, நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஒரு அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். ஓகே ஓகேண்ணே ஓகே. நீங்கள் வந்து எஸ்கே சாரை வந்து ரோல் மாடல், எஸ்டிஆர் சாரை வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எப்படி? இல்லை, எனக்கு வந்து எஸ்கேவும் ரோல் மாடல், எஸ்டிஆர் ரோல் மாடல். எஸ்கே ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, அவர் என்னன்னா வந்து ஒரு விஜய் டிவியில வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஆங்கராக இருக்காங்க, ஒரு டிவி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவர் ஒரு லைக் நம்பர் 1 ஸ்டார் மாதிரி ஆயிருக்காரு. அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஸ்டார் ஆகி அது வந்து அது நான் எப்போ எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அப்போ வந்து எஸ்கே பிளேட வைட்டல் ரோல். நீங்கள் வந்து வரலாம், யார் வேணால் வரலாம், நல்லா டேலண்ட் இருந்து புஷ் பண்ணால் போதுங்க. அதுக்கடுத்து ஆனது தான் எஸ்டிஆர். ஏன்னா அவர் வெயிட்டு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, எஸ்டிஆர் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுக்கு நடிச்சுக்கிட்டு ரெட் கார்டை கொடுத்து இது பண்ண உடனே இப்போ அவர் அடுத்த நம்பர் 1 வரலுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ராஜ் கமலோட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது அது வந்து இன்னொரு விதமான மோட்டிவேஷன். ஏன்னா நீங்கள் டாப்புக்கு போயிட்டு இறங்கிட்டு திருப்பி கூட மேலே வரலாம். கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு காயினுக்கு ரெண்டு சைட் மாதிரி ரெண்டு பேர், எனக்கு ரெண்டு பேர் எடுத்து வச்சுட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, எஸ்கே சார், எஸ்டிஆர் சார், எஸ்டிஆர். ஓகே ஓகே ஓகே. நீங்களும் ஐட்ரீஸ் ப்ரோ, ஐட்ரீஸ் ப்ரோவும் வந்து அந்த காம்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்போ, அது எப்போ மறுபடி நடக்கும்? அது வந்து இப்போ என்னன்னா வந்து அந்த பையனுக்கு வந்து காலேஜ் இருக்கு சரிங்களா, காலேஜில் மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா நான் வந்து ஃபுல் டைம் பண்ணுறதுனால எனக்கு ஃப்ரீ, அவன் காலேஜ் போகிறதுனால அவன் எப்பயாவது தான் ஃப்ரீ. ஸோ அதனால அந்த ஒரு காம்போ இப்போ வர்றது. ஓகே ஓகே ஓகே. அண்ட் கண்டிப்பாக காம்போ வரும், நாங்கள் நார்த் இந்தியா வந்து பிளான் பண்ணி போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் நிறைய ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க, ஒரு பெரிய மீல்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. சப்போஸ் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா அந்த ஃபுட்லாம் என்ன பண்ணுவீங்க? பார்சல் எடுத்துட்டு போவோம். பார்சல் எடுத்துகிட்டு போறீங்க, வேஸ்ட் பண்ணுறது. நாங்கள் இப்போ மதுரைக்கு போனதே வந்து என்ன பண்ணுவோம்னா, போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு 5 கடை போகிறோம், ஒரு ஒரு கடையில ஒரு 4 டிஷ் வாங்குவோம். நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு நாங்கள் போய் என்ன பண்ணுவோம்னா வெளியே கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு எச்சப் பண்ணிட்டு கொடுக்குறோமே, ஆனால் நான் சிக்கன் கூட கடிக்க மாட்டேன் எப்போவுமே, நான் கையில் பிடிச்சி தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து அது கொடுத்துடலாம் யாருக்காது. ஏன்னா இப்போ வந்து நான் அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, எச்சப் பண்ணிட்டு அது கொடுக்கணும்னு யோசிச்சேன். ஆனால் இப்போ என்ன, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ஒரு கடைக்கு போனா நாங்க ஒரு 5 டிஷ் வாங்குறோம், அந்த 5 டிஷ் எடுத்துட்டு போய் ஒருத்தன் கொடுத்தா அவனால வயிறோட சாப்பிடலாம். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எப்பவுமே பார்சல் வாங்கிட்டு வெளியே போயிருக்கோம். இது எப்பவுமே பண்றதுதான், இது இது கேமராக்காக சொல்றது இல்லை. ஏன்னா அது வேஸ்ட் தான், தெரியுது. நீங்க பார்சல் போய் கொடுத்துடணும். ஏன்னா ஒரு நாளைக்கு அப்படி பண்ணாதான் 5 கடை கவர் பண்ண முடியும், இல்லைனா வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. இப்போ இங்கேயே நான் வந்து என்ன வச்சுக்கோங்கன்னா, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65, ஒரு 2 ஆம்லெட், ஒரு இது இதுன்னு வாங்கிட்டு ஒரு பைட் மட்டும் வைப்பேன், அப்படியே பேக் பண்ண சொல்லுவேன், எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் அடுத்த கடைக்கு. ஒரு நல்ல மனுஷனை வந்து மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க அப்போ இருந்து நான் கேட்கறேன்,
நான் வந்து என் சொந்த காசில் தான் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுறேன், இப்படி பார்சல்லாம் எடுத்து இதெல்லாம் கேட்கும்போது சரி ஒரு நல்ல மனுஷனை தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று கேட்கணும் என்னென்னா, நீங்கள் நிறைய இடத்துல உங்களோட விளாக் எல்லாமே நான் பார்த்தேன், நீங்கள் எல்லா இடத்துலையும் போல்டாக இதில் உப்பு கம்மியாக இருக்குப்பா, இதில் மசாலா கொஞ்சம் தூக்கலாம் எல்லாமே நீங்கள் ஒரு போல்டாக சொல்கிறீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஸோ அதை தவிர நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து நிறைய இடங்களில் போயிட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் கூட நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆட்கள் வந்து ஃபேக்காக இருக்காங்க, எத்தனை பெர்சன்டேஜ் ஆட்கள் வந்து உண்மையாக சொல்கிறாங்க? ஓகே, இது வந்து பெர்சன்டேஜ் மட்டும் 50-50 தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. ஏன்னா வந்து மதுரையிலே நீங்கள் மதுரை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்த தள்ள கடையெல்லாம் போயிட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஆமாம் ஆமாம். அதுவும் மதுரையில் ஒரு கடையில் ஒரு ஃபுட்டு நல்லா இல்லைன்னு போட்டது அந்த ஓனர் கால் பண்ணி எனக்கு திட்டினார், நீ எப்படி இப்படி போடலாம், என் கடையை வந்து எப்படி நீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் வரும். ஆனால் நான் சொன்னேன்ல லாங் டேர்ம் அந்த ஃபீல்ட்ல இருக்கணும், நான் வந்து நல்லா இல்லாத வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா என்னால வந்து அசிங்கமா திட்டுவாங்க, கண்ட மணிக்கு திட்டுவாங்க. நான் நல்லா இருக்கு எப்படின்னா சில ஃபுட்லாம் நான் ரொம்ப நான் கோல்டன் ரேட்டிங் கொடுக்குறேன்ல, அதையே சில பேர் சாப்பிட்டு நல்லா இல்லைன்றாங்க. எனக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே திருப்திப்படுத்த முடியாது, ஒரு சில உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு சாக்லேட் பிடிச்சுன்னா எனக்கு சாக்லேட் பிடிக்காது, அதுக்கு நான் இப்போ சாக்லேட் சாப்பிட்டு எனக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கு, 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஐயோ ஒரு 10 நிமிஷத்துல பிரச்சனை உண்டு, அது 5 லட்சம் பேருக்குள்ள எவ்வளோ இது இருக்கும். அதனால ஓகே ஓகே அப்படி ஓகே ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இவ்வளோ தூரம் வந்தாலும் இந்த விஷயத்த நான் வந்து மாத்திக்கிடவே இல்லை, இந்த விஷயத்துல நான் வந்து அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க? ஒன்று வந்து நான் எப்படி யூஸ்வலாக மற்றவங்ககிட்ட பேசுகிறேன், நான் ஒரு வருஷம் முன்னாடி எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தான் எப்பயும் பேசுகிறேன். கொஞ்சம் திமுறா அதுப்பாலாம் பேசல, எனக்கு கிளைண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த யூடியூபர் இருந்தாங்க இந்த யூடியூபர் இருந்தாங்க அது இது இது ஏதோ பண்ணாங்க, நீங்கள் என்னன்னா வந்தது தெரில போடவும் தெரில இவ்வளோ இறங்கி பேசுகிறீங்கன்ற மாதிரி வாங்க, அது ஒரு எனக்கு அது நான் நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். இன்னொன்று வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ரொமோஷன் யாராவது வராங்கன்னா எனக்கு அந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ப்ரொமோஷனில் நான் போடவே போடுவேன். புரியுது புரியுது. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சில ப்ரொமோஷனில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து வீட்டுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும், இப்படிதான் நடக்கும். அப்போ இப்போ எல்லாருமே இதே மாதிரி தொடங்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ எப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் பேசியிருந்தோம் ப்ரொமோஷன், நாங்கள் ஏதோ பிரியாணி ப்ரொமோட் பண்ணியிருந்தோம், வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பாடு வந்துருச்சு பணமும் வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பிரியாணி கொட்டி சாப்பிட்டு பார்த்தா யாருக்குமே பிடிக்கல, அது பிரியாணியானே எங்களுக்கு புரியல அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் அட்வான்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறாத ஒரு விஷயம், ஏன்னா லாங் டேர்மில் நிலைக்கணும், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் இருக்கணும் ஃபீல்டில், அந்த ஒரு கான்செப்ட் தான் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் சாப்பிட்றீங்க, தாய்லாந்து போகிறீங்க, பாண்டிச்சேரி போகிறீங்க, மதுரைக்கு போகிறீங்க, சென்னையிலேயே பண்ணுறீங்க, ஹிமாலயஸ்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் என்றைக்காவது குக் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? வீட்டில் நீங்களே குக் பண்ணி அப்படி வீட்டில் அம்மா அப்பாலாம் சேர்ந்து குக் பண்ண அந்த அப்போ வந்து நான் அவ்வளோவா பண்ண மாட்டேன், ஆனால் நாங்கள் பசங்களாம் செஞ்சாலே குக் பண்ணுவோம், பசங்களாம் நாங்கள் ஒரு 5 பேர் செஞ்சோம், சமையலாம் சொல்லிட்டு எல்லா வீட்டில் எப்போவுமே நாங்கள் பிரியாணி பசங்களாம் சேர்ந்தாங்கன்னா பிரியாணி சமையல் ஆரம்பிச்சிடும், பிரியாணி பண்ணுவோம், சிக்கன் அந்த இது 65 ஃப்ரை பண்ணுவோம், ஒரு கிரேவி பண்ணுவோம் சேர்ந்துட்டாலே. ஒரு நான் நிறைய பேச்சுலர் குக்கிங்லாம் போட்டிருக்கேன், அதுவும் பசங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஆமாம், அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஸ்விம்மிங் பூல் ஒன்று வச்சிருக்கான், ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நாங்கள் வந்து கறியை போட்டு ஒரு அண்டா வச்சு பிரியாணி சமைச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். சென்னையில இருந்து எங்க வேணா போய் சாப்பிடலாம், இப்போ நான் ஒரு கடைக்கு கோல்டன் ரேட்டிங் சொல்கிறேன், நீங்கள் கண்ணை மூட்டு போய் சாப்பிடலாம், ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. பிளாட்டினம் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் சிட்டி டு சிட்டி நான் வந்து 2-3 கடைக்கு தான் கொடுத்துருக்கேன் பிளாட்டினம், ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து திருச்சியில் இருக்கிற சேதுராமன் மெஸ், இன்னொன்று பெங்களூரில் இருக்கிற மெக்னோலியா பேக்கரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டெசர்ட் மெஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டெசர்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரேட்டிங், நீங்கள் சென்னையில் போய் சாப்பிட்டு வரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. கோல்டன் வந்துனா நல்ல சாப்பாடு இருந்தாலே போதும், ஓகே ஓகே, நல்ல ஃபுட்டு நல்ல ப்ரைஸ், அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தான ஒரு ஃபுட்டு, யார் காசு கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் தான் எனக்கு, அது வந்து 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால். இப்போ நான் ரீசெண்டாக இதுக்கு கொடுத்தேன், அப்போ அந்த மீன் சாப்பாடு கொடுத்துருப்பேன், அப்புறம் அந்த இதுக்கு கூட கொடுத்தேன், என்னது குஜராத்தி மண்டல் அதோட கொடுத்துருந்தேன், அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு டியூஸ்டே இல்லை நாளைக்கு கோல்டன் ரேட்டிங் அந்த இந்த கடை இருக்குல்ல அத்தோ கடை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சூப்பராக இருக்கும், அந்த பாரிஸ் கிட்ட நினைக்கிறேன் அங்கே கோர்ட்டு கிட்ட இருக்கும், ஓகே ஓகே, தரமான அத்தோ, நான் அது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் சாப்பிடும். எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்டே ஆகணும், ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா ஸ்பைஸியும் உங்களுக்கு பிடிக்கும், ஆமாம் காரம் பிடிக்கும்,
சாக்லேட் ஏன் பிடிக்காது ரெண்டுக்கு சொல்லணும், ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது ஸ்பைசி சாக்லேட்டுக்கு வந்து அது என்ன தெரிலங்க. சின்ன வயசுல இருந்து சாக்லேட் அது பிடிக்கிறது இல்லை. ஆனா சாக்லேட் பீசஸ் நான் நார்மலா சாப்பிடுவேன், சாக்லேட் ஐஸ்கிரீம் சுத்தமா பிடிக்காது, வாயிலே இருக்க மாட்டேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் அது கொடுத்தாங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துரும், தள்ளி வச்சிருவேன். ஆனா குட்டி குட்டி சாக்லேட்ஸ், சாக்லேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்லாம் இருக்கும். கொஞ்சம் மின்ட் ஃபிளேவர், போமக்ரானட் எப்படின்னா போமக்ரானட் இருக்குல்ல அது சுத்தி சாக்லேட் கோட் பண்ணி கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவேன். ஆல்மண்ட் சுத்தி சாக்லேட் கோட் பண்ணி அதை சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். சரி சரி, இப்போ நீங்க வந்து ஸ்பைசி சாக்லேட் ஓகே, இப்போ வந்து எது எந்த ஃபுட்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கும் கலக்கி ஒரு செலிபிரிட்டி ஆனா இல்ல நமக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிட்டு அப்படின்னா எல்லாருமே அடுத்த பயணமா மூவி படங்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பெப்பா அவர்கள் எப்போ படத்தில் ஒர்க் பண்ண போறீங்க, யாருக்கும் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது ஐ லுக் ஃபார்வர்ட் டு இட். அவங்க வந்தாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அது பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் திங்க் அதுக்கு நான் ரெடியான்னு தெரியல. அதுக்கு ரெடின்னு எனக்கு என்ன சொல்றது, காலம் தீர்மானிச்சா வரும். ஆனால் இப்போதைக்கு இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வருது. ஸோ அந்த இன்டர்வியூஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இப்போ நானே எங்க ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் நான் சாப்பிட்டேன், அப்பவுமே எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்க வந்து தாய்லாந்துல போய் சாப்பிடுறீங்க, பாண்டிச்சேரியில, உங்களுக்கு ஹெல்த் எதுவும் ஆகாதா? ஹெல்த் வந்து எப்பயாவது திருப்பி விட்டுரும். தாய்லாந்துல எங்களுக்கு என்னன்னா பூச்சிலாம் சாப்பிட்டேன் பாத்தீங்களே, அந்த பூச்சியை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இப்போ பிச்சு பிச்சு ஃபீவர், ஐயோ செம்ம ஃபீவர், 101 எவ்வளோன்னு கூட தெரியல, 101 102 செம்ம பாடி ஃபீவரு. டேப்லெட்டை போட்டு ஃபீவரை குறைச்சிட்டு ஏர்போர்ட் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா நீங்கள் பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு மிஷின் இருக்கும், சுற்றிச்சு ஃபீவர்னா குவாரண்டைன் பண்ணி விட்டுருவீங்க. ஐயோ டேப்லெட்டை போட்டு ஃபீவர் குறைச்சிட்டேன். ஃப்ளைட் ஏறினோடனே இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னை வந்தோடனே ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி க்யூர் ஆகிட்டோம். அதை நான் யார்ட்டுமே சொல்ல, ஓ சரி சரி, இந்த மாதிரி யாரும் கேட்டாங்கன்னா இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இங்கே தான் சொல்கிறீங்க. அங்கேயும் சொல்கிறேன், நான் வந்து சோசியல் மீடியாவில் அவ்வளோ இது பண்ணிக்க மாட்டேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கேன், அது எதுக்கு ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்காங்க எல்லாரும். ஓகே ஓகே. அண்ட் போன வாரம் வந்து என்னாச்சுன்னா நைட்டு நடுராத்திரி என்ன பண்ணேன்னா லைக் ஒரு 11 o'clock போல் மட்டன் பிரியாணி கோலா உருண்டை இதுதான் சாப்பிட்டேன். அடுத்த நாள் வயிற்று வலி, ரெண்டு நாள் நான் வயிற்று வலி இருந்தேன். வயிற்று வலி தான் அது, அந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு இஷ்யூ வரும். ஓகே, நீங்கள் இப்போ நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் எங்கே சாப்பிட்ட பிரியாணி பெஸ்ட்டாக இருந்துச்சு, எங்கே சாப்பிட்ட பிரியாணி ஒஸ்ட்டாக இருந்துச்சு? தக்காளி சோறு மாதிரி நல்லா இருக்கும், அங்க மீல்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா பிரியாணி சுத்தமா பிடிக்கல. பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நான் ரீசெண்டா சாப்பிட்டது இங்க ஜூனியர் குப்பனா சாப்பிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனா அங்கதான் எனக்கு வயிற்று வலி வந்துச்சு, அதுதான் காமெடி. எனக்கு அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நைட் சாப்பிட்டேன் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த ஜீரக சம்பா தான் பிடிக்கும். பாஸ்மதி கூட ஜீரக சம்பா ரைஸ், மதுரை போயிட்டு வந்தோடனே ஜீரக சம்பாதா பிரியாணின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதுவும் வேணு பிரியாணிலாம் அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் பெஸ்ட் எங்கே வேணால் சொல்லலாம்ல. ஆமாம் ஆமாம், பெஸ்ட் எங்கே வேணா, எங்கே வேணால்னா வேணும் பிரியாணி தான், ரெண்டுக்கள் வேணும் தான், அடிச்சிக்க முடியாது, அடிச்சிக்கிட முடியாது. சென்னையில் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் கடையில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் ஹெல்த்தியா? ஏன்னா நீங்கள் எல்லா கடைக்கும் போகிற ஆட்கள். ஸோ கடையில் சாப்பிட்டாலே ஹெல்த் இஷ்யூ ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடையில் தான் சாப்பிடுவோம். இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி லைக் 90% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து டேஸ்ட்டு தான் நல்லா கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அந்த அஜினு மூட்டை அது ஆட் பண்ணதான் செய்கிறாங்க. கலர் இப்போ சில கலர் விஷயத்துக்கு கலரிங் ஆட் பண்ணுறாங்க. நானே பார்த்துருக்கேன், கிச்சன் குக்கிங் ஷாட்ஸ் எடுப்போம், அப்போவே கலரிங் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆட் பண்ண அதை இதெல்லாம் சொல்ல முடியாது, அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது மாதிரி ஸோ எனக்கு கேட்டால் ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க, டெய்லியெலாம் வேணாம், எப்படி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடலாம். பெப்பா அவர்களுக்கு மந்த்லி இவ்வளோதான் ரெவன்யூ வரும் அப்படின்னு ஒரு தோராயமாக வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஏன்னா 6 months முன்னாடி நல்லா ரெவன்யூ வந்துட்டு இருந்தது, நடுவில் என்னாச்சுன்னா யூடியூப் அழுகிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யூடியூப் தான் சுத்தமாக வர்றது இல்லை. ஓகே, இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், அதிக நான் வெளியே சொல்லி இவங்க தோராயமாக இப்போ இவ்வளோலேருந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லலாமா? மேபி ஒரு எக்ஸாக்ட் ரேட் இல்லை, பட் ஆனால் நான் வேலை பார்த்தது கம்பெனியோட நிறைய தான் வரும். நான் வேலை பார்த்து ஒரு ரெண்டு தடவை ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ வருமோ அவ்வளோ வரும். நான் இப்போ வந்து ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ வருமோ அது மாதிரி வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்சென்டிவ் ஏறி.
ஓகே ஓகே. அப்போ அங்கேருந்து இங்கே அதிகமாக தான் வருது. ஆனால் அங்கேருந்து அதுக்கு இங்கே ஜாஸ்தியாக தான் வரும். ஓகே. ஏன்னா நான் இவ்வளோன்னு சொல்லிட்டேன்னா அதுவும் இருக்காது. இப்போ திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும், அது நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. அது ஓகே தான். ஓகே. நான் ஏன்னா வீடியோ போட எனக்கு காசு வரும். ஓகே ஓகே. நான் 30 நாள் 30 வீடியோ போடணும். இப்போ சில பேர் வந்து எனக்கு 1 lakh-2 lakh வரும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அது மாதிரினா வந்து மேபி ஒரு 1 lakh மேலே வரும். ஓகே. கண்டிப்பாக 1 lakh மேலே வரும். 1 lakh கீழே போனால் விட மாட்டேன். ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணியாவது 1 lakh மேலே. 1 lakh மேலே வரும். இப்போ பெப்பா அவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன? அதை ரிவீல் பண்ணு. பக்கெட் லிஸ்ட் உங்களோட வந்து ஜப்பான் போகணும். ஜப்பான் வந்து என்னாலும் போகணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஜப்பான் போகிறது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்கை டைவிங் போடணும், துபாய் போயிட்டு. அது எனக்கு ஆசை தாங்க. அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அது வந்து செகண்டு. தேர்டு வந்து நிறைய இருக்குங்க. நான் வந்து இது பார்த்த உடனே பக்கெட் லிஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், கார் இருக்குல்ல, காரை எடுத்து தண்ணியில் ஓட்டிட்டு போயிட்டு பார்த்துருக்கீங்க. அது போகணும்னு ஆசை. ஓகே. எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பக்கெட் லிஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு சேவ் வச்சிருக்கேன். ஓகே, அதெல்லாம் பண்ணணும். ஓகே. நீங்கள் இப்போ சொன்ன பதிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப எதையுமே மறைக்காமல் இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்குமே ஒரு ஃபீலாக இருக்குது என்னென்னா, சரி நம்ம இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து ஒரு நல்ல மனசோட எல்லா விஷயமே சொல்கிறாங்க, எதையுமே வந்து ஸ்வைப் பண்ணல, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. ஆமாம், அது எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கெலாம் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இன்னும் நிறைய இடத்துக்கெலாம் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கோஸ்டினே அப்படி தான் கேட்டிருப்பேன், மூவிக்கு நீங்கள் போவீங்களா? ஜாலியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் போகும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அதே மாதிரி நீங்கள் மெம்மேலும் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி பெப்பா அவர்களே. ரொம்ப நன்றி.